நீதிமானுடைய உதடு அநேகரை போஷிக்கும் என்று சொல்லி நீதிமொழிகளில் சாலமன் ராஜா சொல்கிறார். அநேகரை நிரப்பும், ஆசிர்வதிக்கும், போஷிக்கும், பக்தி விருத்திக்குள்ளாக வழிநடத்தும், உயர்த்தும், விடுவிக்கும் வார்த்தைகள் உன்னுடைய என்னுடைய வாயிலிருந்து புறப்பட வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. என்னை விசுவாசிக்கிறவன் அவனிலிருந்து ஜீவ நீரூற்று புறப்படும் என்று சொல்லியிருக்கிறார். நீரூற்று மாத்திரமல்ல, ஜீவ நதிகள் புறப்படும் என்று சொல்லியிருக்கிறார். மிக முக்கியம், நாம் நம்மை அவரிடத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது, அவருடைய வார்த்தையால் நிரப்பிக்கொள்ளும் பொழுது, ஜபத்தில் தரித்திருக்கும் பொழுது, நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை அவருடைய ஆதிக்கத்திற்குள்ளாக கொண்டு வரும் பொழுது, நாம் நம்மை போஷிக்கிறவர்களாக இருப்போம், அநேகரை போஷிக்கிறவர்களாக இருப்போம். நாம் நமக்கு ஆசீர்வாதமாக இருப்போம், அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்போம். நம்முடைய ஆத்ம ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்வோம், அநேகருடைய ஆத்ம ரட்சிப்பிற்குள்ளாக அநேகரை வழிநடத்துவோம். இது நம்முடைய வாழ்க்கையில் குறிக்கோளாக, நம் முன்பு எப்பொழுதும் இருக்கக்கூடிய கடமையாக, ஆசீர்வாதமாக இருக்கட்டும். God bless you.